ஸ்ரீகாந்த் சார் பெரிய ஹீரோ. எஸ் பட் ஆனா முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா ஆடியன்ஸ் இதுக்கெல்லாம் வந்து ஹீரோயின் தான் வரமாட்டாங்க. பட் ஆனா இப்போ வந்து ஹீரோவே இப்போ வரதில்லையா? இல்ல இல்ல, அவருக்கு ஒரு சிச்சுவேஷன், ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன் ரியலா. ஏன்னா இதுக்கு முன்னாடி நாங்கள் இதெல்லாம் பண்ணோம், மீடியா இதெல்லாம் பப்ளிசிட்டிலாம் பண்ணோம். அப்போல்லாம் அவர் வந்து எங்களுக்கு கோஆபரேஷன் கொடுத்தார். நிச்சயமாக இது வந்து அவரால் அன்அவாய்டபிள் சிச்சுவேஷன். அதனால் எல்லாரும் அவருக்கு அவருக்கு சார்பாக நான் உங்களை மன்னிப்பு கேட்டுக்கிறேன். டேரக்டர் சார், இந்த ஹீரோவை ஸ்ரீகாந்த் சாரை வந்து செலக்ட் பண்ண காரணம் என்ன? ஏன்னா அவரோட இது வந்து பாஸ்ட் எல்லாமே முடிஞ்சிச்சு, இப்போ ரீஎன்ட்ரியும் வரப்போகிறாங்க. ஸோ அப்படி இருந்தும் இந்த படத்துக்கு அவர் வந்து ஒரு ப்ரொமோஷன் வர மாதிரி தெரியல, சொல்ல முடியும். கேள்வி சரியான கேள்வி, ஆனா இதுக்கு வந்து காரணம், உண்மையான காரணம் அதுதான். அவர் எங்களுக்கு கோஆபரேட் பண்ணார். இதுக்கு முன்னாடி எல்லாமே எல்லா இடத்துலயும் வந்தார். இந்த இடத்துல அவர் இன்னைக்கு ஒரு சிச்சுவேஷன் இந்த மாதிரி, அதனாலதான் அவர் வரல. எஸ் சார், இல்லை சார், அந்த கதைக்கு தேவையானது தான் அது. அந்த இடத்துல அந்த கிளாமர் இருக்கு, ஆனால் அது கதையோட தான் போகும். நீங்கள் அந்த படம் பார்க்கும்போது நிச்சயமாக தெரியும் அந்த கிளாமர் வந்து தேவை. இந்த இடத்துல சொல்லப்படணும், இந்த மாதிரி தான் காட்டப்படணுங்கிறத எல்லாருமே உணர்ந்து, ஏன்னா அந்த கதை அந்த டிமாண்ட் பண்ணிச்சு. அதனால தான் நான் அந்த மாதிரி அந்த சாங்கை வச்சேன். டேரக்ட் சார், ஹீரோயின் வந்து நம்ம தமிழ் ஆடியன்ஸ் இருக்காங்க, அவங்க அவங்க அழகா இருக்காங்க. ஆனா நம்ம தமிழ்ல வந்து கதாநாயகிகள் குறைஞ்சிட்டாங்களோ, தமிழ்ல எடுக்காம? இல்ல, கதாநாயகிகள் நிறைய பேர் இருக்காங்க, அதை பத்தி சந்தேகமே இல்லை. எனக்கு இவங்களை நான் அவங்க வந்த போது ஃபர்ஸ்ட் இன்டர்வியூல எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இவங்க ரொம்ப ஃபிட்டா இருப்பாங்க என்னுடைய கதைக்கு அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதனால ஆஸ் ஏ டைரக்டர் நான் வந்து இவங்க ஃபிட்டா இருப்பாங்கிற ஒரு நம்பிக்கையில தான், ஒரு இன்ட்யூஷன், அந்த இன்ட்யூஷன்ல தான் அவங்கள நான் தேர்ந்தெடுத்தேன். நிச்சயமா டைரக்டர் சார், நீங்க கொஞ்சம் ஏஜ்டா இருப்பீங்க, தப்ப சொல்ல, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. தேங்க்யூ. இது மாதிரி படம் எடுக்க என்ன காரணமா சார்? இல்லை, அதாவது பேஷன் தானே சார், சினிமாவுக்கு நம்ம வர்றது காரணமே பேஷன் தான், வேற என்ன. அது வந்து நம்ம சொல்லக்கூடிய கதை எதுவோ, அந்த கதை என்ன கேட்குதோ, அதனுடைய உணர்ச்சி போராட்டம் என்னவோ, அதை தான் நாங்கள் இங்கே திரையில் சொல்லணும். அப்படி இல்லைனா அது ஒரு ஃபெயிலியர் ஆகிடும். இதுக்கு வந்து ஏஜுங்கிறது வந்து இட் இஸ் நம்பர். இது வந்து இந்த இடத்துல எவ்வளவு ஏஜாக இருக்குமோ அது ஏஜ் ஆகணும், பட் இந்த இடம் வந்து இளமையாகவே இருக்கணும். அப்போ தான் அது வந்து உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். யாராலையும் அப்படி இருக்க முடியும். பேஷன் உங்களுக்கு இருந்ததுன்னா நிச்சயமாக நீங்கள் எப்போவுமே அதை நோக்கி போக முடியும், வெற்றியும் அடைய முடியும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸ்ரீகாந்த் சார் வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணார், யார் ஒரு ரெண்டு மூணு பேரெல்லாம் அனுப்பிச்சார் அவர். அதில் எங்களுக்கு வந்து எனக்கு இவங்களை தான். ஆக்சுவலி நான் கன்னடிகா, பெங்களூர் கேர்ள். ஸோ எனக்கு மேனேஜர் இருந்தார். ஸோ அந்த மேனேஜருக்கு அவர் லிங்க் ஆகிட்டு எனக்கு சடன்லி ஃபர்ஸ்ட் க்வெஷ்சன் கேட்டது, ஒரு 40 days ஸ்ட்ரைட் கால்ஸ் வைக்கு, என்ன 1 month, 1.5 month நீங்கள் ஃப்ரீயாக இருக்கணும் அப்படியே கேட்டது. அப்போது நான் சொன்னது ஒரே ஒரு க்வெஷ்சன்னு, நான் கன்னட படம் ரிலீஸ் ஆக போகும், அந்த டைமல்லி ப்ரொமோஷனிங் மட்டும்தான் எனக்கு கேப் இருந்தால் என்ன சென்ட் பண்ணணும் அப்படியே கேட்டேன். அதுக்கு இவர் ஓகே சொல்லும்போது சடன் கால் அப்படியே வரும்போது ஸ்ரீகாந்த் சார் நெக்ஸ்ட் கால் வந்துச்சு. அதிலிருந்த நான் டீமிகே வந்து ஜாயின் ஆகுது, அவ்வளோதான். மேபி என் மேனேஜர் அவர் மேனேஜர் சரௌண்டிங்கில் இருந்து லிங்க்கு. பட் நான் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் டைமு ஷார்ட்டில் ஃபர்ஸ்ட் டே சாங் ஷூட் கூட அப்போவே சார் நான் பார்த்து ஹலோ சார் சொன்னது. கன்னடத்தில் வந்து நான் என் ஃபர்ஸ்ட் படம் வந்து கணப்பா, அதுக்கப்புறம் சுகர்லெஸ், பீமசேன நட மகாராஜா, அர்ஜுன் கவுடா, மேட் இன் சைனா, மலையாளத்தலி காயம் குலம் கொச்சுன்னி, அண்ட் பிக் பாஸ்லி சீசன் 8 வைல்ட் கார்டு என்ட்ரி நான் போயிட்டு வந்தேன். இப்போது குட்டீரா அப்படி ஒரு புதுசு கன்னட படம் பண்ணிட்டு இருக்கேன், அண்ட் அவ்வளோதான் சார். எனக்கு ஆக்சுவலி நான் சினிமா பார்க்கும்போது இப்போ நான் ஆஸ் அ ஆடியன்ஸாக நானும் படம் பார்க்கறது லாங்குவேஜ் அப்படி எனக்கு மைண்டில் இல்லையே இல்லை, இந்த லாங்குவேஜை பண்ணணும் அந்த லாங்குவேஜ். பட் படம் பண்ணும்போது எனக்கு ஜஸ்ட் லாங்குவேஜ் கம்யூனிகேஷனிங் மட்டும்தான். ஸோ நான் என்ன பண்ணேன்னா எவ்ரிடே எல்லாருக்கிட்ட பேசிட்டு பேசிட்டு எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் லாங்குவேஜ் கற்றுக்கிறது. இப்போ மேம் கூட
பேசும்போது நான் அப்சர்வ் பண்ணிட்டே இருந்தேன். நான் இந்த தமிழ் நான் கேட்டதே இல்லை. ஸோ எவ்வளோ அழகா எனக்கு என்ன ஈவன் என்னை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது என்ன சொன்னாரோ அதை பற்றி நான் போகும்போது கேட்கலாமே அப்படின்னு நினைச்சேன். ஸோ நான் ஒன் டே கண்டிப்பாக இது என் ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ. பட் ஆனால் இன்னொரு மேபி ஊனோஸ் ஒன் 5 இயர்ஸோ 3 இயர்ஸோ இந்த மாதிரியே பேச போகிறேன் நான் சத்தியமாக நான் கற்றுக்கிறேன் மேம் ஷுர். ஸோ அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருக்கு எனக்கு. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் சேம் சார், ஆக்ஷன் கட் சொல்லும்போது அண்ட் அது இன்டென்ஸ் இருக்கும்போது லவ் ரியாக்ஷன்ஸ் எல்லாம் சேம். பட் கம்யூனிகேஷனிங் மட்டும்தான் தமிழ். ஸோ நான் பிடிச்சே நான் கற்றுக்கிட்டேன், இன்னும் அழகாக கற்றுக்கணும். அதுக்கெல்லாம் உங்கள் சப்போர்ட் வைக்கணும். அதை பத்தி சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் நான் கேட்டேன் என்ன சார் படம் பேரு. அப்போ ஒரு பெரிய லென்த்தியா சொன்னாரு. நான் இன்னொரு டைம் கேட்டு கத்துக்கிட்டேன். அப்போ என்ன இருந்துச்சுன்னா ஒரு சத்தம் இல்லைன்னு ஒரு முத்தம் தான் அப்படி இருந்துச்சு லைனா. அதுக்கப்புறம் கட் பண்ணி இப்படி ஆச்சு, ஷார்ட் ஆயிடுச்சு. 2 days பிஃபோர் எனக்கு க்வெஸ்சன் கேட்டாரு பிரியங்கா இது ரொம்ப சேஞ்சாக இருக்கு. அப்போ நான் அதை திங்க் பண்ணேன், ஏதோ கான்ட்ரவர்சி மாதிரி இருக்கா என்ன இருக்கே அந்த மாதிரி. இல்லை எனக்கு கேட்டால் ஒன்றுமே இல்லை இல்லை. ஏன்னா நான் நினச்சது என்னன்னா இப்போ நாங்கள் இறகார கிஸ் பண்ணும்போது பிளெயின் கிஸ்ஸாக இருக்கலாம் இல்லை இப்படி கிஸ் எங்கேயாரு கிஸ் கொடுக்கும்போது ஒரு நாய்ஸ் வரும். ஸோ நாய்ஸ் இல்லாமல் நாங்கள் பிளெயின் கிஸ் கூட கொடுக்க முடியாது. ஸோ அப்படியே படத்துல கூட நாய்ஸே இல்லாமல் அவன் மர்டர் பண்ணுறா, லவ் பண்ணுறா, எல்லாமே பண்ணுறா. அது கரெக்டாகவே ஆப்டாக இருக்கேன்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ ஐம் ஃபைன் வித் தட். சார் டைரக்டர் சார் உங்கள்கிட்ட ஒரு க்வெஸ்சனு, இல்லை ஒரு கேப்ஷன் போட்டிருக்கீங்களா, எ விமன் இன் லவ் எ மேன் ஆன் ஃபயர். அது என்ன சார் மீனிங்? அதாவது இந்த ஹீரோ நான் சொன்ன மாதிரி அது ஒரு கிரே ஷேடு நான் சொன்னேன்ல, ஒரு வயலண்ட் மேனாகவே இருப்பார். ஆனால் அவருக்குள்ளே வந்து அந்த லவ் ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கும். அதுக்குள்ளே அந்த இமோஷன் எப்பவுமே அவர் அடக்கியே வச்சுருப்பார் இமோஷன் எல்லாம். அந்த மாதிரி அவர் மேன் ஆன் ஃபயருங்கிறது, மேன் ஆன் ஃபயர் மீன்ஸ் வெரி ஆக்டிவ், வெரி அலர்ட், அந்த ஒரு வேகம் உத்வேகம் இதெல்லாம் உள்ளவர் அவர். இந்த அதனால் அதில் வந்து அந்த வயலண்ட் வயலண்ட் மேன் ஃபயர் எ மேன் ஆன் ஃபயர். அதே மாதிரி இவங்க ஹீரோயின் வந்து உமன் இன் லவ், அவங்க லவ் தான் இவங்க கதையை நடத்துது. அந்த அதுதான் முக்கியமான பங்காற்றுது. அதனால தான் நான் அந்த லவ் அதில் அழுத்தமாக சொல்லியிருக்கேன். இப்போ ரெண்டு பேரும் அது கான்ட்ராஸ்டாக இருக்கும், மேன் ஆன் ஃபயர் பட் ஆனால் எ உமன் இன் லவ். தட் லவ் மெல்லோஸ் டவுன் ஹீஸ் வயலன்ஸ். அதுதான் நான் கடைசியில் சொல்லியிருக்கேன். அதுதான் அந்த இல்லை இல்லை, நான் கதையை தான் லவ் பண்ணேன், இந்த கேரக்டர்ஸ் தான் லவ் பண்ணி எனக்கு அந்த மாதிரி எண்ணம்லாம் இல்லை, நிச்சயமாக இல்லை. சார் நீங்க எழுதின புக் வந்து அமெரிக்காவில் அவார்ட்லாம் வாங்கிருக்கல, அதை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா? அதாவது நான் இந்த இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாம் நடக்குது இல்லை, அதெல்லாம் பார்த்ததும் எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன். சரி, நான் முன்னாடி சிறுகதைகள்லாம் தமிழில் தான் எழுதிட்டு இருந்தேன், தமிழ் தான் என்னுடைய மொழி, ஆங்கிலம் இல்லை. நான் தனியாக ப்ரைவேட்டாக படித்து தான் நிறைய லிட்ரேச்சர் இந்த மாதிரிலாம் படித்து தான் ஆங்கில புலமையை வளர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு வந்து கதை எழுதுகிற இது திறமை இருக்கிறதுனால எந்த மொழியில் ஒன்றாலும் எழுத முடியும் நம்ம. அதுதான் ஒரு கதையை தான் உருவாக்கணுமே ஒழிய அப்புறம் லாங்குவேஜ் வந்து நமக்கு பேரியராக இருக்காது. அதனால தான் நான் அந்த லாங்குவேஜை வந்து முயற்சி பண்ணேன். அதனால் இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு நான் முதல்ல ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணி அனுப்பிச்சேன், டூம்ஸ் டேன்னு. அது வந்து 30 மினிட்ஸ் ஷார்ட் ஃபிலிம். அந்த ஃபிலிம் வந்து நான் எதிர்பார்க்கல கொஞ்சம் கூட. எனக்கு பார்த்தா ஒரு 11 அவார்ட்ஸ் இதில் கிடச்சிது, இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் 11 ஃபெஸ்டிவல்ஸில். அதுக்கப்புறம் இன்னொரு கான்டெஸ்ட்டை பார்த்தேன், இந்த மாதிரி ஸ்க்ரீன் ப்ளே அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதனால ஃபுல் ஸ்க்ரீன் ப்ளே. அப்போ நான் யோசித்து சரி கொடுக்கல, ஏன் கதைகள் இருந்தது என்கிட்ட, சரி ஆங்கிலத்தில் அதை எழுதி பார்க்கலாமே அப்படிங்கிறதுனால. முதல்ல அந்த கிஸ் டெத் அப்படிங்கிற ஒரு கதை, அது வந்து ஒரு ஆக்ஷன் த்ரில்லர், அதே சமயத்தில் தான் சஸ்பென்ஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், மிஸ்டரி இருக்கும், அந்த மாதிரி தான் அந்த ஜேர்னியில் தான் அந்த கதையும் இருக்கும். அதை வந்து நான் எழுதி ஃபுல் இது ஸ்க்ரீன் ப்ளே எழுதி அதோடு சேர்ந்து இந்த எ ஸ்ட்ரேஞ்சர் இஸ் வாக்கிங் பை அப்படிங்கிற அந்த இதையும் சேர்த்து தான் அனுப்பினேன். கடைசியில் நான் எதிர்பாராமல் பார்த்தா இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் அவங்க தேர்ந்தெடுத்த எல்லாத்துலேயும் 2 தான் இந்தியாவிலேருந்து போனது. அந்த 2 என்னுடைய நாவல் அதுதான், அந்த ஸ்க்ரீன் ப்ளே தான் அப்படிதான் கிடைச்சது. அதுதான் சார், நீங்க உங்களுடைய கேள்வி வந்து சரியான கேள்விதான்.
அதாவது இந்த கதைக்கு நான் ஏன் இந்த தலைப்பை வச்சேன்னா, முதல்ல வந்து முத்தம் அப்படிங்கிறதும் சத்தமின்றி முத்தம் அப்படிங்கிறதுக்கு என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, அதாவது சத்தமின்றி சொல்லும்போது அதில் ஒரு சீக்ரெட்டிவ்னஸ் இருக்குது, அதில் வந்து ஒரு ரகசியம் இருக்கும் அப்படிங்கிற எண்ணம் வரும். இது வந்து நமக்கு இந்த படம் வந்து உங்களுக்கு ஒரு த்ரில்லர் சப்ஜெக்டு, அதே சமயத்தில் மிஸ்டீரியஸாகவும் இருக்கும், ஒரு மிஸ்டீரியஸ் ப்ரெசன்டேஷன் இந்த படத்தில் இருக்கும். இது நடக்கும் நிகழ்ச்சிகள் எல்லாமே என்ன, இது எதனால் இப்படி நடக்குது அப்படிங்கிற கேள்வி பார்க்குறவங்க மனசுலலாம் எழுந்துக்கிட்டே இருக்கும். அதுக்காக அந்த சத்தம் இன்றின்னு வைத்தேன். அதே மாதிரி முத்தம் தா அப்படிங்கிறது அந்த காதல் அதில் இருக்குது. இதில் வந்து ரொமான்ஸ், திஸ் இஸ் ரியலி எ ரொமான்டிக் த்ரில்லர். அதனால் அந்த ரொமான்ஸையும் நம்ம வந்து முக்கியமான பங்கு ஆற்றுறதுனால அதை நான் அந்த தலைப்பை தேர்ந்தெடுத்தேன். இது பார்க்கும்போது நிச்சயமாக அது நீங்கள் இந்த தலைப்பு சரிதான்ங்கிறது இந்த படத்தை பார்க்கும்போது புரியும்.